உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனு அஜித் நடிப்புல விஸ்வாசம் படம் ரசிகர்கள் மத்தியில செம எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வர இருக்கு. இந்த படத்துல அஜித்துடன் நயன்தாரா, தம்பி ராமையா, யோகி பாபு, விவேக் என பல நட்சத்திர பட்டாளங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பருத்து வீரன், பசங்க ஆகிய படங்கள்ல கலக்கிய சுஜாதா சிவகுமாரும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துல இவருக்கு யங் அஜித்துடன் தான் பல காட்சிகள் இருக்கான். வயதான கதாபாத்திரம் வரும்போது வயதாகிவிடும் என தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் படத்துல அஜித் டபுள் ஆக்ஷன் இல்ல, இன்னும் ஒரு அஜித் மட்டும் என்பது தெளிவாக இருக்கு. பல மாதங்களா படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில இந்த மாத துவக்கத்துல தான் முடிவடைஞ்சது. இதனால படத்தின் டீசர் அப்டேட்ட கேட்டு வந்த ரசிகர்களுக்கு பேரடியா ரஜினியின் பேட்ட படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் என்ற தகவல் வந்தது. அதனால விஸ்வாசம் படம் எப்படியோ தனது ரிலீஸ் தேதியை மாற்றும் என தல ரசிகர்களே சிலர் கூறிட்டு வந்தாங்க. மேலும் விஸ்வாசத்தை பற்றிய இணையதளங்களும் படம் குடியரசு தினத்திற்கு தான் வெளியாகும் என கூறியிருந்தது. இந்த படத்தின் பாடல் ஆசிரியர் விவேகாவின் ட்வீட் ஒன்று பதிவாகியிருக்கு. அதுல படத்திற்கு மேலும் ஒரு மெலோடி பாடலை சேர்க்க உள்ளோம் என கூறியிருக்காரு. விஸ்வாசம், பேட்ட இரண்டுமே மெகா பட்ஜெட் படங்கள். இதுல ஒரு படம் வந்தாலே தியேட்டர்கள் கிடைப்பது தற்போது கஷ்டமாக இருக்கு. இந்நிலையில இரண்டு படங்களுமே பொங்கலுக்கு தான் வர இருக்கு. இந்த படங்கள் மீது மிகுந்த எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுல பேட்டைய ஜனவரி 10 தேதியும் விஸ்வாசத்தை ஜனவரி 15 தேதியும் ரிலீஸ் செய்ய பிளான் செஞ்சிருக்காங்களா, அப்போதுதான் கொஞ்சமாவது வசூல் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் என்பது பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்களின் கணிப்பு. இசையமைப்பாளர் டி இமான் தன்னுடைய ட்விட்டர்ல அஜித் அவர்களின் படத்துல பணிபுரிவது பெரிய வாய்ப்புன்னும், அதே போல கன்னட ஸ்டார் புனித் ராஜ்குமார் படத்திற்கு இசையமைக்கிறேன்னும், இரண்டு படத்தின் இசையமைப்பு வேலைகளும் இறுதி கட்டத்துல உள்ளது என பதிவு செஞ்சிருக்காரு. அஜித்தின் திரைப்பயணத்துல சிவா கூட்டணியில வந்த படங்கள் எல்லாம் நல்ல ஹிட் ஆகி இருந்தது. அந்த படங்கள்ல வேதாளம் படத்துல இடம்பெற்ற ஆளுமா டோலுமா பட பாடல் இப்போது பல நிகழ்ச்சிகள்ல முதல் பாடலா போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடலை போலவே விஸ்வாசம் படத்துல ஒரு ஹிட் பாடல் இருக்கணும், அடுத்து சொல்லுவேன் என்ற பாடல் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இது கெட்டான பாடல், அதை மட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட சிக்னேச்சர் ஸ்டெப் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் தான் விஸ்வாசத்தின் ஓபனிங் சாங்காக இருக்கும் என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. கூடிய விரைவில் படத்தின் சிங்கிள் ட்ராக்காக வெளிவரும் என தகவலும் வெளிவந்திருக்கு. கண்டிப்பா ஓபனிங் பாடலாகத்தான் இருக்கும் என பலரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.